ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மளுக்கு நல்ல நம்ம வாழ்க்கையில் எது நல்லது நடந்தாலும் எது கெட்டது நடந்தாலும் காமனாக சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்ன இருக்குது, இது இதனுடைய கர்மங்க, இதனுடைய கர்ம பலன். ஸோ இது போன பிறவியில் செஞ்சுருந்துருக்கலாம், இல்லை எனக்கு தெரியாமல் இந்த பிறவிலையே செஞ்சுருக்கலாமா இருக்கும், அதனுடைய நல்லதோ கெட்டதோ எனக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த கர்மம் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தெரியணும் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த கர்மங்களில் மூன்று வகை இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த கர்மங்கள் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா? நேற்று யோக வசிஷ்டமில் பார்த்தோம் இல்லையா, இயற்கை பிராகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம மனசு தான் வந்து கைமையான அப்படி சுற்றிட்டே இருக்கும், ஆனால் இயற்கைக்கு வந்து ஒரு ஒரு நியதி இருக்குது, அது அதன்படி தான் நடக்கும். அப்போ இந்த கர்மங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு உண்டான ஒரு நியதி இருக்கணும் பார்த்திங்களா, அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய செயல்களை சரியான செயல்களாக நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. அப்போது எனக்கு நல்லது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தால் யாரும் அதை பற்றி பேச போகிறதில்ல, கெடுதல் நடக்கும் பொழுது அதற்கு காரணம் ஒரு ஒருத்தரையும் கணக்கு காட்டுறோம், கடைசியில் கடவுள் மேலே பழி தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா. இதிலிருந்து நம்மளுடைய எண்ணம் முழுசுமே மாறுபட்டு வெளிவந்துடும். அது எப்படி அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வழக்கமாக நான் எப்பவுமே சொல்வது உண்டு, ஒரு அறிவை வளர்த்திக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நூல் படித்து நம்மளால் எல்லா அறிவையும் பெற முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஒரு நூல் படித்து எனக்கு எல்லா அறிவும் வேணும்னா ஒரே நூலாக யார் இருக்க மாட்டோம்னா, ஃபிசிக்கலாக என் முன்னாடி ஒரு குரு இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவர் தான் எனக்கு ஒரே நூலாக இருப்பார். அது வரைக்கும் இதுபோல் நிறைய நூல்கள் படிக்கும் பொழுது, அது மொழி இது இல்லாமல் ஜாதி மத வேதங்கள் இல்லாமல் எல்லா நூல்களையும் எடுத்து படிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அறிவு வளரும். பிகாஸ் அறிவு அப்படிங்கிறது பல இடத்துல செதறி கிடக்கு. ஸோ அந்த செதறுதல் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும்னா மட்டும்தான் நம்மளுடைய அறிவு அப்படிங்கிறத மேம்படுத்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் பார்த்திங்கன்னா ஆழமான கேள்விகளும் அறிவார்ந்த பதில்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதின நூல். இது வந்து ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய குக்கோ எஃப்எம்லாம் ஆடியோ புக்காக அவைலபிளாக இருக்குது. கடவுள்னா என்ன, மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தான், எந்த இடத்துக்கு போய் நிற்பான், எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சியும், ஸோ ஆன்மீகமும் அறிவியலும் சார்ந்த பல கேள்விகளுக்கு ரொம்ப அழகான தெளிவான பதில்களை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்துருக்கார். இது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குக்கோ எஃப்எம்ல பல்வேறு தலைப்புகளில் நிறைய சுவாரஸ்யமான ஆடியோ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் மட்டுமல்லாமல் இந்த ஆடியோ புக்ஸ் பல்வேறு மொழி இந்திய மொழிகளில் அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய வருடாந்திர சந்தா பார்த்தோம்னா வருடத்திற்கு 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ND50 சொல்லக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே வருடாந்திர சந்தா உங்களுக்கு 199 ரூபாய்க்கு தர்றாங்க. நீங்கள் தேடக்கூடிய புத்தகம் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகத்தை நீங்கள் சஜஸ்ட்டும் பண்ணலாம், இல்லை இந்த ஆப் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன்ஸும் தரலாம். ஸோ இந்த கூப்பான் கோட், ஆப்போடைய லிங்க்கு, இந்த சஜஷன் லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இல்லை கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். இந்த சேவையை தேவைப்படுபவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு இந்த கர்மம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு செயல்னு பொருள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த செயல் அப்படிங்கிறது யார் செய்வா, நம்ம தான் செய்வோம். ஒரு செயல் அப்படிங்கிறது செய்யும் பொழுது அதற்குண்டான விளைவு அப்படிங்கிறது யாருக்கு வந்து சேரும், செயல் செய்கிறவனுக்கு தான் வந்து சேரும். செயல் செய்கிறது நம்ம அப்படிங்கிறதுனால அந்த விளைவு யாருக்கு வந்து சேரப்போகுது, நம்மளுக்கு தான் வந்து சேரப்போகுது. அப்போது எனக்கு நடக்கக்கூடியது எல்லாமே யாருனால் நடந்தது அப்படின்னு கேட்டால், யார் யாரையோ கை காமிச்சு கடைசியில் கடவுளை கை காமிக்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு செயலை செஞ்சது நான் தான், அதற்குண்டான விளைவு யாருக்கு வந்து சேரும், எங்கிட்ட தான் வந்து சேரும். அப்போ எல்லாத்திற்கும் காரணம் நான் தாங்கிற அந்த ஒரு பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சரி, இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஒரு கர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது இந்த பிறவியில் செய்கிறோங்கிறதெல்லாம் ஓகே, நான் இன்றைக்கி பண்ணுறேன் இன்றைக்கி அனுபவிச்சிட்டேன், ஏன் சம்மந்தம் இல்லாததெல்லாம் வந்து எங்கிட்ட வந்து சேருது அப்படின்னு கேட்டால், இதற்கு பேர் வாசனைகள்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. நாளைக்கு எங்காவது இப்படி ஒரு வார்த்தைகள் கேட்டால் நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறேன். வாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் சொல்லுவாங்க. இது என்ன வாசனைன்னா மோப்பம் பிடிச்சி பார்க்குறதான்னு கேட்டால், இல்லை, நம்மளுடைய செயல், அதாவது செயலாலேயோ எண்ணத்தாலேயோ சொற்கள்னாலேயோ பேசக்கூடிய செய்யக்கூடிய அந்த ஒரு செயல்கள், எண்ணக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இடத்துல பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடம் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுடைய மனம்தான். இந்த மனதினுடைய பிறப்பு தான் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் அப்படின்னு சொல்லி யோக வசிஷ்டமில் கிட்டத்தட்ட 27 வீடியோ பார்த்துட்டோம். அப்போது நம்மளுடைய இந்த வாசனைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதில் பதியும் பொழுது அந்த வாசனைகள் தான் நம்மளுக்கு கர்மங்களாக அடுத்தடுத்த பிறவிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. யார் ஒருவன் அவனுடைய அனைத்து வாசனைகளையும் தொலைக்கிறானோ, எந்த எண்ணங்களும் இல்லாமல் எந்த கர்மங்களும் இல்லாமல் அதாவது எந்த செயல்களும் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் ஒருவனே முக்தி அப்படிங்கிறதை அடைய முடியும். அவனுக்கே அந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சியை மிட்டவனால் வெளியே வர முடியுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ இதில் புரிஞ்சுக்கிட்டால் எப்படி நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த பிறவிகள் வருது, இதற்குண்டான காரணம் யார்,
நம்ம மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்த வாசனைகள் எப்படி வேலை மனசில் போய் பதிஞ்சது இல்லையா? இந்த வாசனைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா, முன்னதாகவே நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அந்தகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு செய்திகள் மூலமாக தான். அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு தான். இதில் முதல் மூணு வந்தோம்னா வெறும் எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கும். இந்த அகங்காரம் அப்படின்னு வரும்பொழுது தான் அந்த எண்ணங்கள் வேலை செயலாக மாற ஆரம்பிக்கும். மனம் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வுகள் சார்ந்தது. எனக்கு அது வேணும் வேண்டான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த உணர்வுகள் சார்ந்தது. சித்தம் அப்படின்னு சொல்கிறது அறிவு. இந்த அறிவு வந்து தூய்மையான அறிவு. ஏதோ ஒன்று படிச்சுக்கிறோம், ஓகேயா போய் ஸ்டோர் ஆகிக்கும், அவ்வளோதான். அதுக்கு எந்த உணர்வோ அந்த எதுவுமே கிடையாது. அந்த அந்த நாலேஜ் அங்கே இருக்கும், அறிவு அங்கே இருக்கும், அவ்வளோதான். இந்த உணர்வுகளையும் இந்த அறிவையும் கனெக்ட் பண்ணி ஒரு பொருள் மேலேயோ ஒரு ஆள் மேலேயோ நம்மளுக்கு ஈடுபாடு கொடுக்க வைக்கிறது இந்த புத்தின்னு சொல்லக்கூடியது தான். இது கிடைச்சா எனக்கு என்னாகும், இது கிடைக்கலனா எனக்கு என்னாகும், அதை எப்படி நான் அடையிறது, இதுதான் இந்த புத்தியினுடைய வேலை. இப்போ வரைக்கும் எந்த செயல்பாடுமே நடக்கலை, எல்லாமே எண்ணங்களாக தான் இருக்குது. இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற கர்வம், நான் செஞ்சு காமிக்கிறேன் பாரு, என்னால் முடியும், அவன் யார், அப்படி நீ நான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபாடு, அந்த அகங்காரம்னு ஒன்று வரும்பொழுது தான் இந்த மனம் எண்ணங்களாக இருக்கிறது எல்லாமே செயல்பாடாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்குது. அப்போ இந்த அந்த கரணங்களின் படி, இந்த நான்கு படி தான், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு வழியில் தான் நம்மளுடைய வாசனைகள் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ புரியுதா இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது, இது எங்கே எல்லாமே ஆரம்பிக்குது, எங்கே எல்லாமே முடியுதுன்னா எல்லாமே நம்மகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது, நம்மகிட்ட இருந்து தான் முடியுது. இந்த செயல்பாடுகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய பந்தங்களுக்கு பேர் என்ன, சம்சார பந்தம்னு சொல்லக்கூடிய. சம்சாரம்னா நம்மளுடைய மனைவி இல்லை, சம்சார பந்தம்னா இந்த உலக வாழ்க்கையோடு பிணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கைக்கு பேர், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் சம்சார பந்தம்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போது இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ஒன்று நடக்கும்பொழுது நம்மளுடைய குணம்னு ஒன்று வருது பார்த்திங்களா, அந்த மனதனுடைய வேறு ஒரு பரிமாணம் தான் குணம்னு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த குணம் ஏதாவது ஒரு உணர்வுகளின் பேர், என்னுடைய ரியாக்ஷன், என்னுடைய ஆக்ஷன், ரியாக்ஷனில் ஆக்ஷனுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும், என்னுடைய செயலுக்கு ஏதாவது ஒரு குணம் இருக்கணும்ல, ஒரு பேர் இருக்கணும்ல, ஒரு தன்மை இருக்கணும்ல, அது மூன்று வகைப்படுது. என்ன, தாமசம், ராஜசம், சாத்விகம். இந்த தாமசம்னு சொல்லக்கூடியது அவன் அற்று சோம்பேறி, அவன் இருக்கிறதே வேஸ்ட், அவங்ககிட்ட ஒரு செயலுமே நடக்காது. அவங்க நீங்கள் எதை சொன்னீங்கனாலுமே அவன் நெகட்டிவாக தான் பேசுவான், அவனும் எந்த வேலையும் செய்ய மாட்டான். இது தான் தாமசம், இருக்கிறதே அற்று சோம்பேறி. ராஜசம் அப்படிங்கிறது ரைட் ஆப்போசிட், அவன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ், ப்ரோஆக்டிவ்லாம் கிடையாது, அவன் ஹைப்பர் ஆக்டிவ். அவன் வந்து டே ஒரு நிமிஷம் நில்றானே, நீ ஒரே நிமிஷம் இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறம்பா. ஸோ அந்தளவுக்கு ஹைப்பர் ஆக்டிவ், அவனை நிறுத்தவே முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், மூளை வேலை செய்யும், அவன் செயல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ராஜசம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நடுவில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சாத்விகம்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா சாதாரண சராசரி மனிதர்கள் எல்லாமே ஒன்றா தாமசமாகவோ இல்லை ராஜசமாகவோ இருப்பாங்க. ஞானியர்கள் மட்டுமே அந்த சாத்விக குணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு நிலையாக வச்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த குணங்களின் அடிப்படையில் தான் அந்த கரணம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. அந்த கரணம் வந்து எப்படி வேலை செய்யுது, வாசனைகளின்படி வேலை செய்யுது. வாசனைகள் எதனால் வேலை செய்யுது, நம்மளுடைய கர்மம் செயல்னால் வேலை செய்யுது. ஸோ இதுதாங்க ஸ்ட்ரக்சர். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்படி புரிஞ்சுக்கிட்டதில் அடுத்தடுத்து எப்படி நம்மளுடைய பிறவிகளில் இந்த கர்மங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வருதுன்னு பார்ப்போம். கர்மங்களில் நான்கு வகையான கர்மங்கள் உண்டு. முதல் கர்மம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த சஞ்சித கர்மம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ரொம்ப சிம்பிள், என்னுடைய முந்தைய பிறவைகளில் நான் செஞ்ச அந்த வாசனைகள் அடுத்த பிறவைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. முந்தைய பிறவையினுடைய வாசனைகள் அடுத்த பிறவைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் சஞ்சித கர்மம். போன ஜென்மத்தில் நான் என்ன செஞ்சனோ அதற்கு உண்டானது இங்கே வரும். அது பாவமானாலும் சரி புண்ணியமானாலும் சரி அப்படியே பின்னாடி வரும். ஏன், அதான் சொன்னமே, வாசனைகள் எல்லாம் என்னுடைய மனதில் தான் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அது இங்கே எடுத்துக்கிட்டு வரும். ஸோ சஞ்சித கர்மம்னா என்ன, என்னுடைய முந்தைய பிறவியினுடைய வாசனைகள் எல்லாமே சஞ்சித கர்மம்னு சொல்லக்கூடியது. இந்த பிறவி நான் பிறப்பு எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, இப்போ அனுபவிக்க போகிறேன்ல, அது அதற்கு பேர் என்னென்னா பிராராப்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய பேர். இந்த பிராராப்த கர்மம் அப்படிங்கிறது இந்த பிறவிகளில் என்ன காரணம்னே தெரியாமல் நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும், என்ன காரணம்னே தெரியாமல் நம்மளுக்கு நிறைய கெடுதல்கள் நடக்கும். டே நான் நல்லது தான்டா பண்ணுறேன், எனக்கு எதுக்குடா சம்மந்தம் இல்லாமல் கெடுதல் நடக்குது, அங்கே வச்சுட்டு வந்தது அது இங்கே தானாக நடக்கும். இதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிராரப்த கர்மம் சரிங்களா. இந்த பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த பிறவியில் காரணக்காரியமே இல்லாமல் நமக்கு நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ. இதில் கெட்டதை விட்டுருவோம், நல்லதுக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு. இந்த திருஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நான் ஒரு செயல் செய்கிறேன், அந்த செயலுக்கு உண்டான பலன் பார்த்திங்களா டக்குன்னு கிடச்சிடும், இம்மிடியேட்டாக கிடைக்கும், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்கோம், டவால்னு கிடச்சிரும், நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி தானாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மேஜிக் மாதிரி நடந்திருக்குடா, இதுக்கு பேர் திருஷ்டம். அந்தளவுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கான்னு அர்த்தம். நம்ம இதில் அதிருஷ்டம் அப்படிங்கிறது நம்ம மாட்டுக்கு ஒரு செயலை செஞ்சுருப்போம், ஒன்று எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், ஜாக்பாட் லக்கு, அதுக்கு பேர் தான் அதிருஷ்டம். எதிர்பார்க்காத ஒன்று நம்மளுக்கு நல்லதாக வந்து அமைஞ்சிடும், இதுக்கு பேர் அதிருஷ்டம்.
இந்த ரெண்டுமே ரேர் கேசஸில் தான் நடக்கும். இது எதுனா எப்படி நடக்குதுன்னா, அந்தளவுக்கு அந்த புண்ணிய பலன்கள் செஞ்சுருந்தான்னா இந்த இடத்துல நடக்கும். ஐயோ பசி தாங்க முடியலையே அப்படிமா, எவனாவது ஒருத்தன் சார் சாப்பிட்றீங்களா அப்படிமா, அந்த புண்ணியம் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிறது. அந்த புண்ணியம் வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ், நம்மளுடைய வம்சாவளிகள், நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறந்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய கடமைகள் அவர்கள் சரியாக செய்கிறாங்கன்னு அர்த்தம். இத்தனையும் நம்மளுக்கு இந்த பிறவியில் பாதிக்கும். இதற்கு பேர் என்னென்னா பிராரப்த கர்மம்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இந்த பிறவியில் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், போனதை இங்கே அனுபவிக்கிறேன். இப்போ செய்கிறதுக்கு உண்டானது ஏதோ ஒன்று இருக்கும்ல, அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதற்கு ரெண்டு இருக்குது. கிரியாமண கர்மம், ஆகமி கர்மம்னு சொல்லக்கூடிய ரெண்டு இருக்குது. இந்த கிரியாமணம் அப்படிங்கிறது வந்து பழைய கடன்களை தீர்க்கறதுக்காக நான் இப்போ ஒரு வேலை செய்கிறேன் பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ ஒரு வேலை செய்கிறேன் பாருங்க, அந்த செயல் நல்லதாகவோ கெட்டதாகவோ போய் ரெஜிஸ்டர் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும் தானே? ஆகும். அதற்குண்டான விளைவை இந்த பிறவியிலேயே நான் அனுபவிச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை, அது எதோடு நின்று போயிடும், கிரியாமண கர்மத்தோடு நின்று போயிடும். ஒருவேளை நான் செஞ்ச செயலுக்கு உண்டான பாவமோ புண்ணியமோ இப்போ நான் அனுபவிக்கலைன்னா அது எங்கே போகும்? பெண்டிங் நிற்கும், செத்து போயிட்டேன் அதுக்குள்ளே. அப்போ எங்கே நினைக்கணும்? அது அடுத்த பிறவிக்கு போகும். அதற்கு பேர் என்ன? ஆகமி கர்மம். ஸோ இங்கே முடியாதது அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்களா, அதற்கு பேர் ஆகமி கர்மம்னு. இப்படித்தாங்க நம்மளுடைய கர்மங்கள்ங்கிறது வேலை செய்யுது. இதை இயற்கை பிராகிருத்தின்னு சொல்லக்கூடிய நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் சொல்கிறேன், பட் அதற்குண்டான தமிழ் வார்த்தையும் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டு பேத்துக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக. பிராகிருதி, இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, இது இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதை தாங்க அத்வைத சித்தாந்தம்னு சொல்லுது. அப்போது நீ இந்த மனித பிறப்பில் இருந்து நீ விடுபட்டு வெளியே வர்றதுக்கு, மனித பிறப்பு எடுக்கிறதுக்கே யார் காரணம்? நீ தான். இதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு யார் காரணம்? நீ தான். இதுக்கு உண்டான வழி என்ன? உன்னுடைய மனசை கட்டுப்படுத்து. ஜஸ்ட்டு நேற்று பார்த்த யோக வசிஷ்டத்தினுடைய வீடியோவில் இதைத்தான் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த மனசை கட்டுப்படுத்துறது? நேற்று 27வது பாகமான யோக வசிஷ்டம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான், இப்படி தான் நம்மளுடைய அந்த கர்மம்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு, அந்த அட்டவணை இப்படி தான் வேலை செஞ்சுட்டே இருக்குது. இயற்கை என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரொசீஜர் வச்சு தான் அதை அழகாக வேலை செஞ்சிட்ருக்கும். இதுதான் அதனுடைய ப்ரொசீஜர். அப்போது யார் ஒருவனை கைகாட்டும் பொழுது மூன்று விரல்கள் உன்னை பார்த்து நோக்கி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க தெரியுங்க. ஸோ எல்லாத்திற்குமே காரணம் நம்ம மட்டும்தான். இதுவும் அந்த யோக வசிஷ்டமில் இருக்குது. சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் பேரை மறந்துட்டேன், சரஸ்வதி தேவி என்ன சொல்கிறாங்க, அவன் வரம் கேட்டால் நீ அவனுக்கு வரம் கொடுத்துட்டே, அவன் சாகணும்னு வரம் கேட்குறான், அவன் வாழணும்னு வரம் கேட்குறான், ரெண்டு வரமே கொடுத்துட்டியா? அவன் தம்மா என்ன சொல்லுவோம், நான் எதுவுமே கொடுக்கல, அவன் எண்ணத்தின்படி அவன் வாழ்கிறான், நான் இங்கே சாட்சியாக மட்டுமே நின்றுட்டுருக்கேன், அவன் நம்பரான் நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன், நான் எதுவுமே பண்ணல, அவன் எண்ணத்தின்படி அவன் ஆழமாக அதை வேணும்னு நினைக்கிறான், அது அவனுக்கு நடக்குது, அவ்வளோதான், நான் இங்கே சாட்சி, அதை நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுதான் கடவுள் பண்ணும், கடவுள் சாட்சியாளன் மட்டுமே அது நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். யார் நடத்துறதும் நடக்கிறதுக்கு உண்டான விளைவை அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம மட்டும்தான், சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுடைய கர்மம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நம்புறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.